திருச்சிற்றம்பலம். மருந்தவை மந்திரம் மறுமை நன்னறியவை மற்றும் எல்லாம் அரும் துஜர்கடும் அவர் நாமமே சிந்தசை நன்னஞ்சமே பொருந்துதன் புறவினில் கொன்றை பொன் சொரிதர துன்று பைப்பும் செருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலியுரை செல்வர்தாமே. தான்மார்த்த முத்தியாகிய அழகிய திருச்சிற்றம்பலத்தோடு சிந்தித்து 18 சைவ ஆதீனங்களிலே திருநெல்வேலியிலே அமைந்திருக்கக்கூடிய செங்கோல் ஆதீனம் மிக பழமையான ஒன்றாகும். தற்பொழுது தாமிரபரணி புஷ்கரம் என்று சொல்லப்படக்கூடிய நிகழ்வு திருநெல்வேலியிலேயே தோன்றி இந்த மாவட்ட மக்களே பயனடக்கூடிய தாமிரபரணி நதியினால் பயனடக்கூடிய அந்த தாமிரபரணியிலே வருகின்ற அக்டோபர் மாதம் 12 தேதி தாமிரபரணி புஷ்கரம் மிகச் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. தாமிரபரணி நதியை பற்றி போற்று கங்கையும் தன்னிடம் படிந்தவர் புண்மை தோற்று பாவங்கள் யாவையும் மாணிக்க தொகுதி ஏற்ற தாமிரபரணியின் இடைவந்து படிந்து மாற்றுமால் வருடந்தோறும் மார்கழி மாதம் என்று பாபநாச தலபுராணம் தாமிரபரணியுடைய சிறப்பை கூறுகின்றது. கங்கை நதியானது தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக மார்கழி மாதம் தாமிரபரணியிலே வந்து சானம் செய்து போக்கிக் கொள்வதாக இந்த பாபநாச தலபுராணம் கூறுகிறது. அப்படி இலக்கிய சிறப்பு வாய்ந்த பெரிய புராணம் மற்றும் பல்வேறு இலக்கிய நூல்களிலெல்லாம் இந்த தாமிரபரணியை பற்றி தன்புருணை என்று சொல்லப்படக்கூடிய இந்த தாமிரபரணி நதியை புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். புஷ்கரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நிகழ்வானது சித்திரை மாதம் மேஷராசியிலே குரு பகவான் பிரவேசிக்கின்ற பொழுது கங்கையிலே புஷ்கரம் கொண்டாடப்படுகிறது. அதன் பின்பு ஒவ்வொரு நதியாக குரு பகவான் பிரவேசிக்கின்ற காலத்திலே அந்த புஷ்கரம் நிகழ்ந்து கன்னியா ராசியிலே குரு பகவான் பிரவேசிக்கின்ற பொழுது கோதாவரி நதியிலும் துலா மாசத்திலே குரு பகவான் பிரவேசிக்கின்ற பொழுது காவிரி நதியிலும் இப்பொழுது துலா மாதத்திலிருந்து துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசியிலே குரு பகவான் பிரவேசிக்கின்ற பொழுது தாமிரபரணியிலும் இந்த புஷ்கரம் நிகழ இருக்கிறது. இந்த அருமையான புஷ்கர நிகழ்வினை சென்னையைச் சேர்ந்த திருமதி மகாலட்சுமி அம்மையார் திருநெல்வேலியிலே தாமிரபரணி புஷ்கரத்தை சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பக்தர்கள் அனைவரும் இந்த தாமிரபரணி புஷ்கரத்திலே ஸ்நானம் செய்து தங்களுடைய பாவங்களையெல்லாம் போக்கி எல்லா இன்பங்களும் பெறுவதற்கு இந்த திருநெல்வேலி நகரிலே எழுந்தருளி அருள் பாலித்து வருகின்ற அருள்தரு காந்திமதி அம்பிகையுடனாகிய அருள்மிகு நெல்லையப்ப சுவாமிகளுடைய திருவடியில் வணங்கி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம்.